இன்னைக்கு நாம பார்க்க போறது இயல் 2 புறநானூறு. இதுல உள்ள பாடநூல் வினாக்களை பார்க்கலாம். புறநானூருடைய ஆசிரியரோட பெயர் குடப்புலவியனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவருடைய படைப்புகள் புறநானூற்றில் சில பாடல்களை பாடியவர். சிறப்பு என்னன்னா, பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை கூறியவர். இந்த பாடப்பகுதியில் உள்ள சொற்பொருள் யாக்கை உடம்புன்னு அர்த்தம், புன்புலம் புள்ளிய நிலம், உண்டி உணவு, புணரியோர் தந்தவர், தாக்கு முயற்சி இல்லைனா ஆளுமை அப்படின்னு அர்த்தம், ஞாலம் உலகம். இதெல்லாம் இந்த பாடப்பகுதியில் உள்ள சொற்பொருள். இதை நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்ததா இலக்கண குறிப்பு. மூதூர் அப்படின்னா பண்பு தொகை, நல்லிசை அதுவும் பண்பு தொகை தான், புன்புலம் பண்பு தொகையில் தான் வரும். அடுத்தது நிறுத்தல் அப்படின்னா என்னென்னா தொழில் பெயரில் வரும். அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு எண்ணுமையில் தான் வரும். அடுப்போர் வினைத்தொகையில் வரும். கொடுத்தோர் அப்படின்னா என்னென்னா வினையாளனையின் பெயர். அடுத்ததை நாம் பார்க்க போகிறது பகுபத உறுப்பிலக்கணம். இதில் பாருங்கள் நிறுத்தல், இதை எப்படி பிரிக்கலாம்னா நிறு பிளஸ் இத்து பிளஸ் தல் அப்படின்னு பிரிக்கலாம். அதில் நிறு அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் மிகுதியாக வரும். அடுத்ததா கொடுத்தோர், இதை எப்படி பிரிக்கலாம்னா கொடு பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஓர் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிடலாம். கொடுனா பகுதி, இத்து வந்து சந்தி, இதில் இரண்டாவது ஒரு இத்து வருது இல்லையா, இது வந்து இறந்த கால இடைநிலை. ஓர் அப்படிங்கிறது என்னென்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. இதை நீங்கள் நல்லா படித்து பண்ணணும். அடுத்ததை நம்ம பாடநூல் மதிப்பீட்டு வினா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பலவழி தெரிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி மல்லல் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. மல்லல் மூதூர் வயவேந்தே, கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம். இந்த விடை ஈனால் இருக்குது. ரெண்டாவது குருவினா முதல் கேள்வி உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர், பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீரில்லாமல் அமையாத உடல் உணவால் அமையும், உணவே முதன்மையாக உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் அப்படின்னு எழுதணும். அடுத்து சிறுவினா அதில் முதல் கேள்வி நிலைத்த புகழ் பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வேந்தனே நீ மறுமை இன்பம் அடையவோ உலகத்தையே வெல்லவோ நிலையான புகழ் பெறவோ விரும்பினால் நான் சொல்வதே கேள். நெடுஞ்செழியனே நீரில்லாமல் அமையாத உடல் உணவால் அமையும், உணவே முதன்மையாக உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். அடுத்த பாயிண்ட் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும், நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். அடுத்த பாயிண்ட் தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை ஆளும் அரசனுக்கு சிறிதும் உதவாது, அதனால் நான் கூறியதை விரைவாக கடைபிடிப்பாயாக. இதில் ஏ வந்து எழுதலை, நான் இதில் ஏ எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் சரி பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும், நிலத்துடன் நீரை கூட்டியவர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர், இதை செய்யாதவர் வீணே மடிவர். இதுதான் இந்த சிறுவிழாவுக்கான ஆன்சர். இதுதான் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் கேட்ட கேள்விகள். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும்.